देवी प्रपन्नार्ति हरे प्रसीदा प्रसीद मातर्जगतोऽखिलस्य प्रसीद विश्वेश्वरि पाहि विश्वं त्वमीश्वरी देवि चराचरस्य உலகம் காற்றால் நிரம்பி இருக்கவில்லை, காதலால் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகத்திற்கு காதல் பித்து பிடித்து தலை சுற்றுகிறது. அதைத்தான் நீங்கள் உலகம் சுற்றுகிறது என்கிறீர்கள். இந்த உலகம் உற்பத்தியானதும் உற்பத்தியான ஒரே ராகம் காதல் ராகம். அந்த காதல் ராகத்தை பாட வருகிறது எங்கள் விவேகானந்தர். ஒரு தத்துவ ஞானி, அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். குழந்தைகளுக்கு உண்மையான பள்ளிக்கூடம் வீடுதான். ஏன் சிரிச்சீங்க? ஐ அம் சாரி சார். எதுக்காக சிரிச்சேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். விவேகானந்தர் சொன்னபடி எல்லாரும் வீடுதான் ஸ்கூலுன்னு நினைச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களே பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம எல்லாருக்கும் வேலையா இருக்கா சார்? சம்பளம் கூட கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜே இருக்காதுன்னு நினைச்சேன். விவேகானந்தர் எந்த அர்த்தத்துல சொல்லிருக்காரு? தெரியும் சார். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல பாக்குறது அம்மாவை, அதுக்கப்புறம் அப்பாவை. ஆரம்பத்துல இருந்து அவங்க அந்த குழந்தைய வளர்க்குற முறை தான் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு அஸ்திவாரமா அமையும். வீட்டுல நல்லபடியா வளர்க்காத குழந்தைக்கு நாம என்னதான் படிப்பு சொல்லி கொடுத்தாலும் அது பிரயோஜனப்படாது. அவர் அந்த அர்த்தத்துல தான் சொல்லி. இவ்வளவு நன்னா புரிஞ்சுட்டு நீங்க சிரிக்கலாமா? நான் சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன் சார். ஜோக் பண்ற வயசா உங்களுக்கு? ஜோக் பண்றதுக்கு ஒரு வயசு தேவையா? ஐ அம் சாரி சார். தப்பு பண்ணிட்டு அது ஏன் ஜோக்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்புதான் சார். நான் ஏன் சொல்றேன்னா, நல்ல விஷயங்களை பத்தி ஜோக் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு லெக்சரர்ஸ் கீழே இறங்கிட்டா மாணவர்கள் தெருவிலேயே இறங்கிடுவாங்க. We must be very careful about what we say and what we do. கண்டிப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கல்விக்கும் இன்னைக்கு நம்ம காலேஜ் தமிழ்நாட்டிலேயே முதல் ஸ்தானம் வகிக்கிறது. Is that a joke? Have you seen the results on the notice board? என் பைக்க வச்சுக்கிட்டு என் மேலயே தண்ணி அடிக்கிறியா? அவுத்து விடியா, அவுத்து விடியா. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசு, பிசினஸ்னா அதை பத்தி பேசு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கா பிசினஸையோ இல்ல பிசினஸுக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பையோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கயா,
ஒவ்வொருத்தருக்கு விட்டு கொடுத்தா அப்புறம் எங்க என்ன ஆறுது? நான் கஷ்டப்பட்டா இவன் வருவான். பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. பிசினஸ்க்கு அப்புறமாவது ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு இல்ல? அதுக்காகத்தான் இது. என் ரிசல்ட் வந்துருச்சு டாடி, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இடியட், அதுக்கேண்டா கண்ணு மண்ணு தெரியாம கோமாளி மாதிரி ஓடி வந்து மோதிக்கிற? பெரிய சாதனை பண்ணிட்டியா? ட்ரெஸ் பாரு, போய் மாத்திக்கிறா போட. நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன், முதல்ல நீங்க பேசுற ஸ்டைல மாத்திக்கங்க. நீ எப்படிதான் சமாளிக்கிறியோ இத்தனை குழந்தைங்களை வச்சுட்டு? நினைச்சாலே பயமா இருக்கு. பெத்ததுக்கு அப்புறம் வளர்க்கறதுக்கு பயந்தா முடியுமா? அதுக்குதான் சொல்றேன், ஒன்னு ரெண்டுக்கு மேல பெத்து கூடாது. என்ன பாரு, உன்னோட நிறுத்தி. மாமி, என்னடா அது கோலம்? எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். தெரியும், ஏற்கனவே இங்கிலீஷ் லெக்சரர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். ஆஃப்டர் ஆல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதா வருஷம் முழுக்க காலேஜுக்கு போனியா? பார்வதி மகன் மாசத்துக்கு ரெண்டு நாள் தான் காலேஜுக்கு போறான், அவன் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணிருக்கான். வாங்கடி போலாம். லட்சுமி, பிள்ளைய பாராட்டி சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாயே. இதுல என்னடி சந்தோஷம் இருக்கு? ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணி அவன் போட்டோ பேப்பர்ல வந்து நாலு பேருக்கு தெரிஞ்சிருந்தா அதுல பெருமை படலாம். நீதான் பாராட்ட மாட்டேங்கிற, நானாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். ரவி, எனக்கு தெரியும் நீ ஸ்வீட் கொண்டு வந்து கொடுப்பேன்னு. எனக்கும் தெரியும் நீ பாஸ் பண்ணிடுவேன்னு. அது எப்படி தெரியும் உனக்கு? உங்க அப்பா சந்தோஷமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட சொல்லிட்டு இருந்தாரே, தெரியுமா? ஆனா அவரோட பிள்ளையே நேர்ல போய் சொன்னப்ப காண்டா மிருக மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருந்தாரு, தெரியுமா? நீ பாஸ் பண்ணதுக்காக உங்க அம்மா அவங்க லேடிஸ் கிளப்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்களாம், தெரியுமா? எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கலையே. நான் கொடுத்தேன். நான் சாப்பிட்டேனா இல்லையா? அப்புறம் உனக்கு என்ன கவலை? இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பத்தி கவலையே இல்லையே, அதான் என் கவலை. இத பாரு, இந்த போட்டோவுக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? போட்டோல இருக்கிறது உங்க அப்பா அம்மா தானே, அப்புறம் எப்படிப்பா வித்தியாசம் இருக்கும்? அத நான் சொல்லல, இந்த போட்டோவுக்கும் உயிர் இல்ல, அப்பா அம்மா உயிரோட இருந்தோம், எனக்கு பிரயோஜனம் இல்ல. இத பாருப்பா, வேண்டாம் அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு வீணா மனசு கெடுத்துக்காத. பெத்தவங்களுக்கு புள்ள மேல பிரியம் இல்லாமையா போயிடும். அப்படின்னு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க தாய்மா, எனக்கு அவங்கள பத்தி அக்கறையே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எம்எல் அக்கறையே கிடையாது. இந்த வீட்டுல பெத்தவங்களை விட எம்எல் அன்பு காட்டுற ஒரே ஜீவன் நீதான். நீதான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. ரவி, இந்த பார்ப்பா, நீ வளர வேண்டிய புள்ள, மனசுல வெறுப்ப வளர்த்துக்காத ராஜா. I don't care all those things. தாய்மா, எனக்கு மண்டே கொடையற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு 40 நாள் லீவ் விட்டுருக்காங்க. இந்த 40 நாளை இந்த அன்பில்லாத வீட்டுல நான் எப்படி தள்ளுறதுன்னு தான். என்னப்பா இந்த சின்ன வயசுல 40 நாள் உனக்கு ஒரு பெருசா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காலேஜ் திறந்துருவாங்க. அப்படியா? பாடும் இளங்குயில்களே,
ஒரு மின்னல் போல எங்க முன்னால் போவது யாரு அடபாலு இந்த மயிலாப்பூருக்குள்ள மயிலு வருகுதே பாரு இவ பேரு என்ன பேரு உன்னை போல ஒரு பொண்ணு வந்தா நல்ல பேட்ட அம்மா கண்ணு எங்க ஊரு தானே செய்த பேட்ட உன்னை போல ஒரு பொண்ணு வந்தா நல்ல பேட்ட ஒரு மின்னல் போல இங்கு முன்னால் போவது யாரு அடபாலு அடபாலு புதுவாசம் அதில் வீசும் அட மூணாம் பிறை போல் முழுசா தெரியுது நெத்தி அவ நெத்தி அது கத்தி இவள் கண்கள் ரெண்டிலும் நிலா பார்க்கிறேனே ஐயோ இவள் கண்ணம் ரெண்டுமே ரோஜா தோட்டம் தானே
அம்மா கண்ணை எங்க ஒரு தான செய்த பேட்ட உன்னை போல ஒரு பொண்ணு வந்தா நல்ல பேட்ட பழம் போல் சக்கச்சி வந்திடும் உதடு ரெண்டு உதடு அது கனவு அடனுங்கை போலவும் சங்கை போலவும் கழுத்து இவள் கழுத்து இளம் பொறுத்து பட அங்கே பார்க்கிறேன் ரெண்டு தாமரை பூ ஐயோ அவள் கால்கள் பார்க்கிறேன் அம்மா அம்மா கண்ணு எங்க வருதான செய்த பேட்ட உன்னை போல ஒரு பொண்ணு வந்தா நல்ல பேட்ட ஒரு மின்னல் போல இங்க முன்னால் போவது யாரு அடபாலு அடபாலு சாரி என்ன சங்கீதம் கத்துக்கறியா இல்ல பின்ன சாரின்னு சொன்ன இது அந்த சாரி இல்ல சாரி ஐம் சாரின்னு சொன்ன அது சரி நீ செஞ்சது சரியா நான் வேணும்னே செய்யல தப்பு தானே என்னங்க அது ஷூவோட காட்டுங்க அந்த முதல்ல அம்மா தாய் இதை கழுத்தினா மாற்றத்துக்கு அரை மணி நேரம் ஆகும் இதனால உன் முருக ஒண்ணு கோவிச்சுக்க மாட்டான் போயிட்டு வரேன் போதுமா என்ன கோலம் சொங்கி நான் மூஞ்சில முட்டையை அடிச்சனா அப்ப நீ அவ முகத்தை பாத்துருக்கணும் தாயம்மா என்னப்பா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அப்படி எல்லாம் முரட்டுத்தனமா நடந்துக்கலாமா பாவம்ல அவ மாத்திரம் என் மூஞ்சில முட்டையை அடிக்கலாமா பொம்பளைக்கு பொம்பளை பறிஞ்சு பேசுறியா இந்த ஐயா கிட்ட எப்பவுமே பதிலுக்கு பதில் தான் ஹலோ லண்டன் can I speak to Mr. George லட்சுமி உன் பிள்ளைய கொஞ்சம் மெதுவா சிரிக்க சொல்லு ஹலோ அம்மா ஹலோ சரிமா கால் டிஸ்டன்ஸ் ஆச்சு முட்டையை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு என் ஞாபகம் வரல தாய்மா என்னடா கொஞ்சம் மெதுவா சிரிங்க சார் போகாதே வந்தாலும் மோதாதே நான் ரொம்ப கண்டிப்பு வேணாம பொல்லாப்பு ஒரே முறைதான் மன்னிப்பு ஆனால் மறுமுறை தண்டிப்பு அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் ஹலோ மை லவ்லி லேடி ஹூ ஆர் யூ Hello my lovely lady who are you yes it
தங்கச்சி எப்போதும் பெண் கட்சி என் வீட்டில் தங்கச்சி கிடையாது மச்சினிச்சி வயசாகி போயாச்சு வழிவிடுட அப்புச்சி பெண்ணே உன்னை இன்று மன்னிப்பேன் நாளை மறுபடியும் சந்திப்பேன் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் பாஸ் அன்றொரு நாளில் துஷ்யந்த ராஜன் வேட்டையை தேடி போனார் காட்டுக்கு சார் கானகம் புகுந்து கவலையை மறந்து கவிஞனை போல வந்தானார் ஆமா சார் காட்டுக்கு நடுவே கனவினை போலே கன்னிகை ஒரு தீயை கண்டார் இது என்ன கனவு வானத்து நிலவு தரையினை மீதந்தது என்றார் மாமன்னன் கண் பார்க்க மங்கை தான் கண் பார்க்க உள்ளுக்குள் சேரோட உள்ளங்கள் போராட பெண்ணே பேர் என்ன என்றார் பேசாமல் பொன் மங்கை நின்றாள் வியர்வைதான் ஆறாக வீரென்றும் வீணாக அழகான பொன்னேரி அச்சத்தில் நூலாக கண்ணம் சிவந்து தான் நின்றாள் என் பேர் சகுந்தலா என்றாள் வர்றா சார் சகுந்தலா வந்துட்டா சகுந்தலா நீதானா சகுந்தலா இல்ல நான் சசிகலா யார நீ பார்க்கணும் உங்களைத்தான் பார்க்கணும் என்னையும் பார்க்கணும் அட்மிஷன் ஆகணும் வலது கால வச்சுட்டா உள்ளே வா சின்ன பொண்ணு உள்ளே வா சின்ன பொண்ணு உனக்கு எங்கே இஷ்டமோ அந்த பெஞ்ச செலக்ட் பண்ணு இந்த பெஞ்ச செலக்ட் பண்ணு பார்த்ததும் கிஸ்ஸிங்க இசபெல்லா தள்ளிப்பு சசிகலா உள்ளே போ பீட்டர் நீ சேல கொடு ரோசி நீ ஆள விடு பால சுருட்டிவை ஆட்டாதே வகுப்பு முடியும் வர பேசாதே Excuse me. Oh, me? Your rose. Ah, oh, thank you. Zoom, zoom. Zoom, zoom.
வேலை குப்பன் தண்ணானே நான் தாயமாடா தாயமா நீயா என்ன நீயா என்ன ஆச்சு உனக்கு இந்நேரம் நான் மட்டும் சத்தம் போடலைன்னா என்ன ஆயிருக்கும் பொண்ணும் ஆயிருக்காது அமெரிக்கால வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா முத்தம் கொடுக்கறதா மரியாதை அது மாதிரி நினைச்சுக்க ஐயா அமெரிக்காவில தான் பிறந்தீங்களா அது சரி நீ இந்தியாவில பிறந்துட்டு என்னையே கிஸ் பண்ண ஐயோ கடவுளே கடவுளே என் பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுக்க கூடாதா நான் அவளுக்கு முத்தம் கொடுக்கற மூட்ல இருந்தேன் அந்த நேரத்துல நீங்க வந்து எனக்கு முத்தம் கொடுத்தா அப்படித்தான் நடக்கும் அவளா எவா அதான் காலையில சொன்னே முட்டை வண்டி பசபசா சொய்யன மரத்துல அடிச்சு கீழே விழுந்து அவ பேர் என்ன தெரியுமா தாயம்மா சசிகலா எனக்கு தெரியும் அவளை உனக்கு தெரியுமா இல்ல அவ பின்னால நீ சுத்துவேன்னு எனக்கு கூட தெரியுமே என்ன தெரியும் உனக்கு நீ என்ன தப்பா நினைப்பேன்னு நான் ஒண்ணு அவ பின்னால சுத்தல அவ எங்க காலேஜ்ல சேர்ந்திருக்கா அதுவும் என் கிளாஸ்ல ரொம்ப வசதிப்பா ஆமா படிக்கிற காலத்துல அங்கங்க மனசை செதற விடாத அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது பால் வச்சிருக்கேன் எடுத்து குடிப்பா It is not my rose. இல்ல இது ஓ ரோஜா. ஏ ரோஜா இதோ இங்க இருக்கு. அது ஓ ரோஜா இல்ல ஏ ரோஜா. ஓ ரோஜா எங்க இருக்கு? ஏ ரோஜா அங்க இருக்கு. I see. ஓ ரோஜா இங்க எப்படி வந்துச்சு? அது நீ கோவப்படாம கேக்கணும் சொல்றேன். It's all right. Come on. கிளாஸ் ரூம்ல என் புத்தகத்து மேல ஓ ரோஜா விழுந்ததா? ஆமா. ஓ ரோஜாவை நான் எடுத்து உன்கிட்டே கொடுத்தனா? ஆமா. ஏன் தெரியுமா? ஏ ஏன்னா அது ஓ ரோஜா இப்ப உன் தலையில இருக்கிறது ஏன் ரோஜா கையில இருக்கிறது ஓ ரோஜா புத்தகத்து மேல விழுந்தது அதுவும் ஓ ரோஜா தான் அது ஏ ரோஜான்னு சொன்னா இது எப்படி ஏ ரோஜாவா இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணாத என் வாழ்க்கையிலேயே தான் முதல் தடவையா ஒரு பொண்ணுக்கு ரோஜா வாங்கி கொடுக்கறது கிளாஸ் ரூம்ல ஓ ரோஜா உங்ககிட்ட கொடுத்தேன்ல அப்போ அது எவ்வளவு கனமா இருந்தது தெரியுமா கனமா இருந்ததா ஆமா உன் இதயம் அதுல இருந்ததுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கனமா இருந்தது நேற்று ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே வரல ஏன் எனக்கு தூக்கம் வரலன்னு யோசனை பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது உன் இதயத்தை உன்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டேன்னு காலையில உன் வீட்டு வாசல்ல அந்த பூவை வச்சேன் ஆனா அதுல என் இதயத்தை வைக்கல ஏன் தெரியுமா தற்செயலா உனக்கே தெரியாம அதை நீ மிதிச்சிட்ட அதனாலதான் நேர்லயே சந்திச்சு உன்கிட்ட என் இதயத்தை கொடுக்கலான்னு இங்க வந்தேன் உன் இதயம் இதுல இருக்கு மூளை இங்க இருக்கு உன் இதயம் வெயில் பட்டா வாடுமா வாடாது இது ட்ரை ப்ரூஃப் காத்துல உதிருமா அது உதிரோத ப்ரூஃப் தண்ணி பட்டா துவளுமா நாட் அட் ஆல் இது ஆல் சீசன் ஹாட் ஆஹா ஒரு நிமிஷம் இரு டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்றேன் இதுக்கே இப்படி துவண்டு போச்சே இந்த இதயத்தை கொடுக்கவா வந்த உன் மூளை இங்க இல்ல அங்க இருக்கு இந்த வருஷத்தோட நம்ம காலேஜ் ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆறுது இது டைமண்ட் ஜூப்ளி இயர் சோ இந்த வைர விழாவை பிரமாதமா கொண்டாட ஏற்பாடு பண்ணணும் என்ன சொல்றேன் ஹேங்க ஜமாச்சு பண்ணலாம் சார் பிள்ளையார் கோயில போய் பிரமாதமா பூஜை பண்ணி எல்லாருக்கும் லட்டு பிரசாதம் கொடுத்துடலாம் என்ன மிஸ்டர் ஐயங்க நம்ம காலேஜ் வைர விழாவை பத்தி
இந்த ஸ்டேட்டே பேச முடியா பிரமாதமா நடத்துன்னு நாம் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடாண்ணா லட்டு கொடுப்போமா சுண்டல் கொடுப்போமான்னு சைல்டிஷா உடனே இருக்கு. நாம என்ன காலை நடத்துறோமா இல்ல தண்ணீர் பந்தல் நடத்துறோமா? அது இல்ல சார், நாட்டுல ஏழ்மை தலைவரிச்சு ஆடுறது. நாலு பேருக்கு புத்தி சொல்ல வேண்டிய ஸ்தானத்துல இருக்கிற நாமே லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு இப்படி ஆடம்பரமா விழா நடத்துறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஆடம்பரம் ஒண்ணு இல்லையா, திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட், ஹிஸ்டரி, சாதனை. சோ இந்த டைமண்ட் ஜூபிலி செலிபிரேஷன் பிரமாதமா நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. என்ன புரியறதா? எஸ் சார். இதுதான் ஸ்டேஜ் டிசைன். இங்கதான் ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம் கொடுக்குற இடம். இங்கே ஆர்கெஸ்ட்ரா, இங்கே ஆடியன்ஸ். கவர்னர் தலைமையில் நடக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்ல பேர். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. சார் இந்த ஸ்டேஜ் எல்லாம் யார் சார் போட போறது? நீங்க தான். உங்களுக்கு முன்னே நான். ஓகே ஓகே சார். யார் அவங்க? கொள்ளக்காரங்க மாதிரி வர்றாங்க. யாருப்பா நீங்க? நாங்க இந்த காலேஜுக்கு பழைய சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களா? நம்ம காலேஜ் இது வரைக்கும் யாருக்கும் வாடகைக்கு விட்டது இல்லையே. நாங்க இந்த காலேஜ் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ். ஓ அப்படியே. மனோகரங்கிறது நீங்க தானே? ஆமா சொல்லுங்க. நம்ம காலேஜுக்கு டைமண்ட் ஜூபிலி செலிப்ரேஷன் பண்றதா கேள்விப்பட்டோம். அதுல எங்களையும் ஒரு ப்ரோக்ராம்ல சேர்த்துக்கணும். ப்ரோக்ராமா? என்ன ப்ரோக்ராம் கொடுப்பீங்க? கராத்தே குங் ஃபு டெமான்ஸ்ட்ரேஷன். கராத்தே குங் ஃபுவா? ஏ பயமா? இல்ல இதெல்லாம் ஜப்பானா இந்தியாவா? ஜப்பான் வித்தையே இந்தியாவுல காட்டுறோம். இந்திய கலாச்சாரத்தை ஜப்பான்ல காட்டுங்கன்னா ஜப்பான் வித்தையே இங்க காட்டுறீங்களே. கத்தாதீங்க. ஏற்கனவே ப்ரோக்ராம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, அதுல உங்களை சேர்த்துக்க முடியாத நிலையில இருக்கும். அடுத்த வருஷம் பாக்கலாம். வேண்டாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? உன் தாத்தா. நீங்க படிச்ச காலேஜ்ல உங்களுக்கு அபிமானம் இருந்தா ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுங்க, இடங்களை எல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண பாருங்க. உங்க கராத்தே குங் ஃபு இதெல்லாம் இங்க வேண்டாம். ஓகே நவ யூ அவுட் அவுட் அவுட். பூவே உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூசித்தேன், கண்ணில் பாடம் வாசித்தேன், காதல் வேண்டும் யாசித்தேன். சொல்லத்தான் வார்த்தை இல்லை கண்ணே, உள்ளத்தில் ஓசை இல்லை, ஊமைக்கு பாஷை இல்லை, கண்மணியே மௌனம் தானே. என்னை நேசித்தாய், பூக்கள் கண்டு பூசித்தாய், உண்மை சொல்ல யோசித்தாய், கோழை போல யாசித்தாய், என் கண்ணா மீசை மேலே ஆசை. தேவினேயும் இல்லாமல் ஆவி இங்கு வாழாது, ஏழு ஜென்மம் போனாலும் இந்த பந்தம் போகாது. உண்மை என்று வேறு பெண்ணை உள்ளம் தேடாது. உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூசித்தேன், உன்னை சொல்ல யோசித்தாய், கோழை போல யோசித்தாய். ஆஹ்
பூக்கள் கொண்டு பூசித்தேன், கண்ணில் பாடம் வாசித்தேன், காதல் மீண்டும் யாசித்தேன். என் கண்ணாம் மீசை மேலே ரிகர்சல் முடிஞ்சதா டார்லிங்? டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஏய் நீ தான் ஹீரோயினா. நீ ரொம்ப நல்லா ஆடுவியாமே. ஐ மீன் டான்ஸ். டான்ஸ் ஆட போறது அவ இல்ல பாஸ் அவ காலுங்க. அந்த காலை எடுத்துட்டா டான்ஸும் இல்ல ப்ரோக்ராமும் இல்ல. பயப்படாத டார்லிங், உன் காலம் மட்டும் இல்ல டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் கலந்துக்க போற அத்தனை பேருடைய கால்களையும் எடுப்போம். சாம்பிளுக்கு இப்ப முதல்ல உன் காலை எடுக்க போறோம். இந்த பக்கம் தானே வந்தா, எங்க போயிருப்பா? இந்த பக்கம் அந்த பக்கம் வில்லனுங்க, இந்த பக்கம் ஹீரோ. என்ன இதயமா? பெரிய போர் ஹீரோ யாரு? நானா? சசி. பின்ன என்ன? இப்பதான் நான் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், நீ வேற வந்து தொந்தரவு கொடுக்கறியே. தொந்தரவு கொடுக்கல, பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன? அவங்க உன்ன துரத்துனாங்க, நீ தப்பிச்சு ஓடி வந்துட்ட. நீ சும்மா பாத்துக்கிட்டே இருந்த. ஆமா, பாத்துக்கிட்டே இரு. சசி, சசி. ஓ காட், ஹீரோயின வில்லன் சேஸ் பண்ணும்போது ஹீரோ அவங்களோட சண்டை போட்டு காப்பாத்தி பூ கொடுக்கிறது தான் ரெகுலர் ப்ரொசீஜர், தெரியுமா? அப்படியா? தெரியாத. அப்ப இந்த பூ லவ் இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இன்னையில இருந்து பொண்ணுங்க பின்னால போய் லவ் பண்றத விட்டுடு. விட்டுட்டு உன் பின்னால வர பொண்ண காதலிக்க கத்துக்க. ஓ சசி, நீ ஏன் பின்னாடி வர மாட்டேங்கறியே? எனக்கு நீ ஹீரோ மாதிரி தெரியலையே. அப்படியா? ஹீரோனா அவனுக்கு என்ன ரெண்டு கொம்பு இருக்குமா? ஆஹா, கொம்பு இருக்காது. பொண்ணுங்களை கவர்ந்து இழுக்கிற சக்தி இருக்கும். சூப்பர்மேனை பாத்திருக்கியா? ஃபேண்டம் மேக்ஸ் மீட் பண்ணிருக்கியா? மேட் மேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? பொண்ணுங்க லைக் பண்றது இந்த மாதிரி ஆளுங்களை தானா? உங்க வீட்ல வயசான கிழவங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே. அவங்க கூட இவங்களை தான் லைக் பண்ணுவாங்க. ஓஹோ, அப்படியா? அப்படித்தான். போய் கேளு. பால் சாப்பிடுப்பா. தாய்மா, நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? கொப்பன் தண்ணானே, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அப்படி என்ன உன்னை கேட்டுட்டேன்? நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு கேட்டது தப்பா? தப்புதான். பெரியவங்களை பார்த்து சின்னவங்க கேக்குற கேள்வியாது? ஐயோ தாயம்மா, நீ இன்னும் பழைய காலத்திலே இருக்க. இப்பெல்லாம் 10 வயசு பையன் கூட காதல பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். வர வர நீ ரொம்ப தான் கெட்டு போயிட்ட. ஐயோ தாயம்மா, ஏன் உன் கண்ணம் எல்லாம் இப்படி சிவந்து போச்சு? போப்பா, நான் ஒண்ணும் பொய் சொல்லல. நீ வேணும்னா கண்ணாடியில பாரு. ஐயோ ஐயோ, சோ விடு. காதல்ங்கற வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாத்தியா? லவ்னா உனக்கே இப்படி இருக்கும்போது என்ன மாதிரி வயசு பசங்களுக்கு எப்படி இருக்கும்? வர வர உனக்கு போக்கிரித்தனமும் குறும்புத்தனமும் ரொம்ப தான் ஜாஸ்தியா போச்சு. காதல பத்தி எல்லாம் என்கிட்ட ஏன்யா பேசுற? ஏன், நீ பொம்பளை இல்லையா? உனக்கு அந்த உணர்வே ஏற்பட்டது இல்லையா? உன் புருஷனை நீ லவ் பண்ணதே இல்லையா? ஓ அப்பாப்பா, உனக்கு புண்ணியமா போட்டு என்ன விடுப்பா? விட மாட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். நீ லவ் பண்ணது உண்டா இல்லையா? லவ்வும் பண்ணியாச்சு, அதனால ஏற்பட்ட சுகதுக்கங்களை அனுபவிச்சும் பார்த்தாச்சு. போதுமா? போதும். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீ மறக்காம பதில் சொல்லணும். கேள்வியா? என்ன கேட்க போற? இப்படி உட்கார். ஐயோ உட்கார். இப்போ நீ ஒரு 16 வயசு பொண்ணுன்னு நினைச்சுக்கோ. நானா? பேசாத. இல்ல, நீ ஒரு பையனை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுற. முருகா, அவன் உன் லவரா?
ஸ்ரீ ராமச்சந்திரா. அவனுமா? ரெண்டு பேரா? டபுள் லவர் சிவசிவா. அத விடு, நான் நேரடியாவே கேக்குறேன், ஒரு பொண்ணு தன் காதலன் எப்படி இருக்கணும்னு விரும்புவா? இது என்ன கேள்விப்பா? கேள்விக்கு கேள்வி கேட்காத, எனக்கு பதில் வேணும். எப்படி விரும்புவா? என்னத்தப்பா விரும்புவா? பொண்டாட்டிய மனசார நேசிக்கிறவனா, கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாத்துறவனா இருக்கணும்னு நினைப்பா. அவ்வளவுதானா? நீ பழைய பத்தாம் பசுல ஏட்டம் பேசாத, உன் லவ்வர் அழகா இருக்கணும்னு ஆசை இருக்காத? பொண்ணா பிறந்தவ எல்லாருக்கும் அந்த ஆசையும் இருக்கத்தான் செய்யும். அவன் வலிமை உள்ளவனா, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அம்மம்மா. அப்படித்தான், அவன் கட்டி அணைக்கும் போது அம்மம்மான்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அவன் நல்ல குணம் உள்ளவனா, படிச்சவனா, பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஆமா இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? அதெல்லாம் என்கிட்ட இல்லையா? அப்ப என்ன லவ் பண்றதுக்கு என்ன ரவி? அப்படின்னு உன்ன கேக்கல, நான் என் லவ்வர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். லவ்வரா? யாரவ? அதான் முட்டை வண்டி பசபசா சொயின்னு கீழே விழுந்து. தம்பி வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. நான் தானே ஓவரா போறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவ அவளோட லவர் எப்படி எப்படியோ இருக்கணும்னு சொல்றா, மோட்டர் பைக்க காட்டுறா, மொத்தத்துல அவ என்னென்னமோ கேக்குறா. அதனால நீ என்ன பண்ற, இத டாடி கிட்ட காட்டி இதே மாதிரி ஒரு மோட்டர் பைக்க எனக்கு நாளைக்கே வாங்கி தர சொல்ற. நாளைக்கேவா? இல்லன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, பாக்குறேன் நாளைக்கு. ஐயா. என்ன? இது வந்து இது ஒரு மோட்டார் சைக்கிள் வேணுங்க. மோட்டார் சைக்கிளா? காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு மோட்டார் சைக்கிள் போறியா? ஆமா. எனக்கு எதுக்குங்க, சின்ன தம்பிக்கு வேணுமா? ஏன், அவனுக்கு வேற வேலை இல்லையா? ஆ
என் காதல விழுந்தத ராஜா மன்மதன்.
ராஜா மன்மத ஓஹோ அதுவா மம்மி எங்க காலேஜ் டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் டிராமா டயலாக பேசிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் சசி யார் தந்த ஜாக்கெட்டு இது என் ஹீரோ தான் மம்மி ஹீரோவா எந்த ஹீரோ அதான் டிராமா ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கு சும்மா இருக்கிற நேரத்துல கடவுளை கும்பிட்டா புண்ணியமாவது கிடைக்கும் டிராமாவா ஹீரோவா எழுந்துரு ஐயோ ஜாக்கெட் தொடாத மம்மி தொடக்கூடாதா ஏ மாப்பிள்ள உடம்ப மாமியார் தொடலாமா பேசண்டி பரவாயில்ல மாப்பிள்ளைன்னா என்ன பிள்ளைக்கு சம்பந்தானே சரி சரி சாப்பிடவா உங்க அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காரு ஐயோ அவர் கீழே இறக்கு மம்மி யார கீழே இறக்கணும் அதான் மம்மி ஹீரோது ஜாக்கெட் என்னாச்சு உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா எஸ் மம்மி பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு காதல் பைத்தியம் காலேஜ்ல சொல்லி கொடுக்கிற பாடத்தை படிக்கிறத விட்டுட்டு நாடகத்துல வர்ற வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியே நீ எப்படிதான் பாஸ் ஆக போறியோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் சரி சரி வா இனிமே பெர்மிஷன் இல்லாம பிள்ளைங்க ரூமுக்கு பெத்தவங்க வரக்கூடாதுன்னு சட்டம் போடணும் ஏ சசி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க வாடி போகலாம் கொஞ்சம் இருங்கடி ஏண்டி என் பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு வந்துட்டேன் பாய் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா ஏய் எங்க உன் பாய் ஃப்ரெண்ட் யார் இவனா 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 உன் பாய் ஃப்ரெண்ட் Thank you.
உண்மையான லவ் இருந்தா பிளேன்ல இருந்தே குதிக்கலாம். ஆமா, உன்னை அவன் பைக்ல ஏத்திக்கிட்டு எங்கடி கூட்டிட்டு போனா? ஹோட்டலுக்கா? சி போடே, சிட்டி பூரா சுத்துனா. அப்புறம் அப்புறம் உன் மூஞ்சி. நாங்க மோட்டர் பைக்ல இருந்து கீழே இறங்கவே இல்ல. ஐயே, அப்ப சும்மா தான் பைக்ல சுத்தினீங்களா? வேற ஒண்ணு இல்லையா? அவன் கூட போகும்போதே வேற ஒண்ணுமே தோணலடி. நான் என்னையே மறந்துடுறேன். ஆமா, அவன் பேர் என்னடி? தெரியாது. தெரியாதா? நான் கேட்கலடி. அவன் எங்க இருக்கான்? இங்க. அங்க இருக்கிறது தெரியும். அவன் அட்ரஸ் சொல்லடி. நான் கேட்கல. அவன் மூஞ்சியாவது பாத்தியா இல்லையா? இல்ல. என்னம்மா, ஒண்ணும் பண்ணாம ஒண்ணுமே பேசாம சும்மாவே சுத்திக்கிட்டு இருந்தீங்களா? சூரிய அஸ்தமிக்கும் போதே எனக்கு அவன் ஒரு முத்தம் கொடுத்தான். சசி, No problem. Don't worry. I am perfectly all right. மனுஷனுக்கு இருக்கிறது ரெண்டே மூச்சு தான். ஒன்னு உள் மூச்சு, இன்னொன்னு வெளி மூச்சு. ஆனா இதயத்துல உள்ள நம்பிக்கைக்கு இருக்கிறது ஒரே மூச்சு தான். நான் உன் மேல நம்பிக்கை வச்சேன், ஆனா நீ இன்னொருத்த மேல நம்பிக்கை வச்சிட்ட. No problem. Don't worry. I'm perfectly all right. சசி, நீ காதலிச்சவனே கைப்பிடிச்சு 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க. மனப்பூர்வமா வாழ்த்துறம்மா. தீர்க சுமங்கலி பவ. ரவி, No problem. சசி,
வசந்த மாளிகையில சிவாஜி பேசுற வசனம்னு மாத்திரம் நினைக்காத. அடி வயிற்றுல இருந்து வர சத்திய வாக்குமா இது? அப்படியே பலிக்கும். அன்னக்கிளி மாதிரி, வைதேகி காத்திருந்தாள் மாதிரி, முதல் மரியாதை மாதிரி, என் காதல் ட்ராஜடி என்றானாலும் அதுல எல்லாம் வர லவ்வர்ஸ் ஒரே ஒரு டூயட் சாங் ஆவது பாடினாங்க. ஆனா ஆனா ஏன் துரதிருஷ்டம், என் காதலியோட நான் ஒரே ஒரு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியல. நம்ம காதலுக்கு சாரி, என் காதலுக்கு ஆரம்ப சின்னமே இதுதான். இத ஞாபகார்த்தமா ஒரு வசந்த மாளிகை கட்டி போற்றி பாதுகாக்கணும்னு நான் கனவு கண்டேன். ஆனா என்னுடைய என்னுடைய காதல் ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சர் வந்து செத்து போச்சு. இனி நான் பழைச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்த ஜென்மத்திலேயாவது வேற யாரும் குறுக்க வராம இருந்தா உன்னையே நான் காதலிக்கிறேன். பாய். See you. ரவி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓ காட், ஸ்டேஜில் நடிக்க சொன்னா ரூம்ல வந்து நடிக்கிறான். ச்சே, கட்டி தங்க
வைத்து தள்ளுங்கள். காதலில்லை என்று சொன்னால் பூமியும் இல்லை. ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. அந்த பெருமை இல்லாம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண லெக்சர் மனோகர் தான் சேரணும். இந்த காலேஜ் டைமண்ட் ஜூபிலி ஃபங்க்ஷன் கோஹினூர் டைமண்டை விட பிரகாசமா இருந்துச்சு. எல்லாருக்கும் என்ன வாழ்த்துக்களை சொல்லுங்க. முக்கியமா இந்த டான்ஸ் குரூப்ல லீடரா வந்தானே அந்த பையன் யாரு? அது என்னுடைய ஸ்டூடண்ட் சார், பேர் ரவி. அப்படியா, அவனுக்கு என் ஸ்பெஷல் வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த சைடில் பார்ட்டி நடக்கிறது, நீங்க அங்க வந்து கலந்துட்டு நேரடியாக உங்க வாழ்த்துக்களை சொன்னா அவளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஐம் சாரி, எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. என் சார்பில் நீங்களே சொல்லிடுங்களேன். Thank you.
ஏய் யாராங்க வாங்கடா வெளிய இன்னும் யாரு எல்லாரும் வாங்க கிளாஸ் டைம்ல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணுமில்ல சார் இந்த a ஸ்கொயர் + b ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஸ்டூடண்டா b - q ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் சார் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா போச்சு அத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏய் யோ ஷட் அப் டிஸ்கஸ் பண்றதுக்கு இது என்ன கிளாஸ் ரூமா பாத்ரூமா பாத்ரூம் சார் இத விடுறதுக்கு தான் நாங்க இத கட்டி வச்சிருக்கோமா சீரியஸா படிச்சா பரீட்சையில பாஸ் ஆகலாம் அத விட்டுட்டு பாத்ரூம்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே டைம் பாஸ் இல்ல சார் யூரின் பாஸ் வருஷம் பூரா இதே பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி கிழிச்சாப்ல தான் அந்த ஒரு பாஸுக்காக வருஷம் பூரா இத பாஸ் பண்ணாம இருக்க முடியுமா சார் ஷட் அப் இனில இருந்து யாராவது கிளாஸ் டைம்ல வெளிய இருந்தா டிபார் பண்ணிடுவேன் அண்டர்ஸ்டாண்ட் கோ டு யுவர் கிளாसेस ரவி காலேஜ் போகாம தினம் டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கோமே இந்த வருஷ பரீட்சை அவ்வளவுதானா இன்னும் எவ்வளவோ இருக்கு அவ்வளவுதானா நீ ஈஸியா சொல்லிட்ட இனிமே நம்ம அந்த காலேஜ் போய் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்ல என்னது ஆமா வாழ்க்கைங்கிற காலேஜ்ல லவ்ங்கிற பரீட்சையை நாம எழுதிக்கிட்டு இருக்கோம் இந்த காலேஜ்க்கு பிரின்சிபல் லெக்சரர் யாருமே இல்லையா ஏ இல்ல நம்மள படிச்சவன தான் பிரின்சிபல் ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு தேவதாஸ் பார்வதி இவங்க எல்லாம் தான் லெக்சரர்ஸ் ஓ அவங்க எல்லாம் வந்து இங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்களா நோ நோ இங்க நாம தான் கேள்வி கேட்கணும் அதுக்கு நாமே விளக்கம் எழுதணும் அந்த விளக்கத்துல வர அனுபவங்களை நாமே அனுபவிச்சு பாஸ் ஆகணும் பாடம் ரொம்ப இருக்குமா சார் இருக்குறது ஒரே பாடம் காதல் பாடம் லவ் லெசன் சார் எனக்கு அந்த பாடம் சொல்லி கொடுங்க சார் சரி சொல்லி கொடுக்கறேன் ஏய் கிளாஸ்ல இப்படி எல்லாம் கை போட கூடாது சும்மா பாடத்தை கேட்கணும் உங்களை பாக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியல சார் நீங்க பாடத்தை ஆரம்பிங்க சார் இந்த கண்டிஷன்ல ஆஸ்கார் பரிசு வாங்குன ஆசிரியர் கூட பாடம் நடத்தவே முடியாது தளர விடாதீங்க சார் ட்ரை பண்ணுங்க இந்த லவ்ங்கறதே எப்படி இருக்கும் சார் இப்படி தான் இருக்கும் இந்த லவ் ஏன் சார் வருது அது மட்டும் யாராலயும் சொல்ல முடியாதுமா எனக்கு உங்க மேல இவ்வளவு லவ் வந்திருக்கே அது எப்படி சார் லவ்ங்கிறது வர்றதும் போறதும் இல்ல அது ஆல்ரெடி உள்ளது லவ் இஸ் an accident accident becomes an incident incident into movement movement into temperament temperament into permanent permanent ஆன பிறகு வாழ்க்கைங்கற ரயில்ல நம்மதே ஒரு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட் அந்த கம்பார்ட்மெண்ட் நம்ம வாழ்க்கையோட டிபார்ட்மெண்ட் அண்ட் அபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாட் நீ பிரெக்னன்ட் Now I'm a parent and life is full of enjoyment. Hey, mama. Why are you, mama? Why are you here? Why are you here? Sorry, sorry. Mama. What's up, mama? You're a nice cycle. That's why I'm a little bit. I'm going to get you there. I'm going to get you there. I'm going to get you there. Mama. What's up, mama? எனக்கு ஏன் கத்து கொடுக்கல எதை பைக் ஓட்டுறத ஏன் ஓட்டுறதுக்கு நான் இல்லையா எனக்கு கத்து கொடு மாமா ஒரு முத்தம் கொடு கத்து கொடுக்கறேன் சாரி எனக்கு டைம் இல்ல வண்டி ஓட்ட கத்து தர மாமா வண்டி ஓட்ட கத்து தர மாமா பழக்கம் இல்லை கண்ணே இது புதுமைதானே உனக்கும் Thank you.
இதான் ஸ்டார்ட் சுவிட்ச், இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதான் டாப் கீர், இனி நீயே ஓட்டி பாரு. எங்கடா அது மாயமா இருக்கு? எங்க பச்சு முட்டை? உன் லவ்வர் சாப்பிட்டுட்டான். ஓகே, நீ உன் வேலைதான் எனக்கு தெரியும். உனக்கு தெரிய போகுதுன்னு எனக்கும் தெரியுமே. சரி சரி, குடுப்பா. அடுப்புல தோசைகள் போட்டிருக்கேன்ப்பா. முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். விளையாடாத, குடுப்பா. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, உன் லவ்வர் முட்டை சாப்பிடுவானா? எனக்கு யாருப்பா லவ்வர்? அதான் அடிக்கடி கூப்பிடுறே, முருகா பிள்ளையாரப்பா. ஈஸ்வரா. ஓ, அவன் சாப்பிடுவானா? ரவி, உன் கேலி கிண்டல் பேச்சுல எல்லாம் கடவுள் பேர் எழுக்காத, எனக்கு கெட்ட கோவம் வரும். உன் லவ்வர்களை பத்தி சொன்னா மட்டும் உனக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தியா? அவங்கள பூஜை அறையில வச்சு, பூ போட்டு, விளக்கேத்தி வச்சு, தேங்காய் உடைச்சு, பால் பழம் வச்சு, ஆரத்தி எடுத்து எவ்வளவு மரியாதையா நடத்துற. ஏன் லவ்வரை மட்டும் தோசைக்கல்லு மேல போட்டு வேக வைக்கலான்னு பாக்குறியா? நான் விடுவேனா? நானும் மீச முளைச்ச ஆம்பளைதாமா? எனக்கும் லவ்னா என்னன்னு தெரியும். அதனாலதான் என் லவ்வரை நானே ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். காதலிக்காக போராடி, காதலி பின்னாலேயே சுத்தி, காதலி கூடவே பேசி பாடி ஆடி தன் காதலிய காப்பாத்திக்கிறவன் தான் உண்மையான காதலன். ராமா ராமா, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல தாயமா, அவளுக்கும் தான். எவளுக்கு? அதான் முட்டை பசப்பசா. இவள சாதாரணமா நினைக்காத தாயம்மா, இவ தன் இதயத்தை இரும்பு கதவு போட்டு பூட்டி வச்சிருந்தா, யாரும் திறக்க முடியல. ஆனா இந்த ஹீரோ அந்த கதவை உடைச்சு உள்ள இருந்த உள்ளத்தை அப்படியே எடுத்து என் லாக்கர்ல வச்சு பூட்டிட்டேன். இப்ப அவ எங்க இருக்கா சொல்லு? இங்க. அவ்வளவு கீழே போகாத தாயம்மா. இங்கே ஆடும் இல்ல மாடும் இல்ல. விழிகின்ற உலகத்தை பாருங்கள், பதினாறு வயதாகும் தோட்டங்கள். நீங்கள் பருவத்தின் ராகத்தை மீட்டுங்கள். வானவில்லை பாத்ரூமில் வந்து விட்டதா, என்னை கண்டு கண்ணடித்ததா? கண் விழித்த பின்னும் என்ன கனவு தோன்றுமா? கண்டதென்ன மாயஜாலமா? சோப்பில் கூட உன்னை கண்டே
அவளுக்கு கண்கள் இல்லை என்பதென்றும் உண்மை இல்லை காதலுக்கு ஆயிரம் கண்கள் அந்த கண்களுக்குள் ஆயிரம் திங்கள் காதலுக்கு ஆயிரம் கண்கள் அந்த கண்களுக்குள் ஆயிரம் திங்கள் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பையடா யாரு நானா வேற யாரு நீதான்டா எங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும் ஆமாமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை சிம்ஹமுகே ரௌத்ர ரூபேண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரக்ஷகாம் பாப விமோச்சன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபிஷ்டம் என்னம்மா இது அதிசயமா இருக்கு சூரிய இன்னைக்கு கிழக்கே உதிச்சுதா இல்ல மேற்கே உதிச்சுதா ஏன் மம்மி இல்ல என்னைக்குமே இல்லாத திருநாளா பூஜை ரூம்குள்ள வந்து சாமி கும்பிட்டு இருக்கியே அதனால கேட்டேன் நான் நினைச்சது நடந்திருக்கு மம்மி அதுக்காகத்தான் சாமியை கும்பிடுறேன் அப்படி என்ன நினைச்ச என்ன நடந்தது அது சொன்னா இப்ப நீ கடவுளுக்கு பூஜை பண்றத விட்டுட்டு எனக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவ சொல்லேம்மா நீ போலீஸ்காரன் பொண்டாட்டில அதான் க்ராஸ் குவெஸ்டன்ஸ் கேக்குற மந்த்லி டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அது நடந்துருச்சு அவ்வளவுதான் நான் காலேஜ்க்கு போறேன் பாய் எங்க இவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு இதுக்கெல்லாம்
ரவி, உனக்கு கோவம் அதிகமா வருது. எனக்கு உன் மேல காதல் அதிகமா வந்துருச்சுல, அதனால உனக்கு ஏதாவதுன்னா எனக்கு கோவம் அதிகமா வருது. இருந்தாலும் நீ அவங்களை அப்படி அடிச்சிருக்க கூடாது. கனவுல கூட இனிமே அவங்க உன்னை நினைக்க கூடாது, அதுக்காக தான் அப்படி அடிச்சேன். இப்ப நம்ம எங்க போறோம்? டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட். ஹே பேர், ஏன் சார் இப்படி கத்தி கூப்பிடுறீங்க? உங்க வீட்டு பியூனா நான் இதை வரேன். நான் சாதாரண ஆள் இல்ல, இஎஸ்எல்சி படிச்சிருக்கேன். என் தலை எழுத்து இங்க வந்து வேலை செய்யறேன். வாட் யூ வான்ட் சார்? சரி சார், நன்ன அம்முனுவே இனிமே புதுசா கேட்டா போட்டுதான் குடுக்கணும். இப்ப நாங்க பேசினதெல்லாம் உனக்கு புரிஞ்சதா? ஐயோ, இந்த ஹோட்டல்ல கிளாஸ் கழுவ வந்து 25 வருஷம் ஆச்சுமா. சைதோ, ரீபு, டைவா, ராகாதாப், சௌ சௌ தாப், இம்முஜா, வரா இட்லி, அதாவது தோசை, பூரி, வடை, காராபாத், சௌ சௌ பாத், ஜாமுன், ரவா இட்லி, இதைதானே நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன வேணும் சொல்லுங்க. வெரி குட், பரவாயில்லையே. லவ்வர்ஸ் லாங்குவேஜ்ல உனக்கு நல்லா தெரியுதே. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 25 காதல் ஜோடின்னா 25 வருஷத்துக்கு எத்தனை ஜோடிங்களுக்கு சப்ளை பண்ணி நான் கிளீன் பண்ணிருப்பேன். ஐ அம் நாட் ஒன்லி த பேரர், பேரர் அசோசியேஷன் லீடர். யா பிகா, ரெண்டு பிக்கா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். ரெண்டு பிக்கா ஆர்டர் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன ஐயா, ஃபுல் டல்லு. வீட்ல லவ் சீன் இல்ல, அதான் இங்க டல்லு. சார் ரெண்டு பிக்கா. சியர்ஸ். சியர்ஸ். ஹை தரி. பிக்கால கூட லவ்வா? ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க போல இருக்கேன். கொஞ்சம் இரு. இந்த பக்கம் குடிக்காத, எவனோ குடிச்சிருப்பான். அந்த பக்கம் குடி. டர்ன் இட். தட்ஸ் ரைட். கப்பல கூட லவ்வா? சாரே, ஆத்துல ஓடுற தண்ணிக்கும் ஹோட்டல்ல இருக்கிற கப்பன் சாதருக்கு சுத்தமே பார்க்க கூடாது. ஏய் ஸ்டாப். ஏ, இடது கையால சாப்பிடுற பழக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தானே சாப்பிடுவா? ஆமா, இந்த பக்கமும் சாப்பிட்டுருப்பாங்க, இந்த பக்கமும் சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப ஒரு வேலை செய், இந்த பக்கம் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, இந்த பக்கம் சாப்பிடு. Cheers. ஏய், 1 மினிட். எதுக்கு? அங்க பாரு. ஆ, பாவி முழு கப்பையே முழுங்கிட்டு இருக்கான். நாம எந்த பக்கம் சாப்பிடுறது? So funny, no? மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு நீங்க பிக்கா சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல. வேற அட என்ன சார், எங்க ஹோட்டல்ல யாரும் வாய் வைக்காத புது கப்பன் சாதரே கிடையாது. எல்லாம் வாய் வச்சதுதான். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லன்னா விட்டுடுங்க. நான் வேற கஸ்டமரா பாக்கணும். பரவாயில்லையே, எங்க நிலைமை புரிஞ்சுக்கிட்டே. ரெண்டு ஸ்ட்ரா கொண்டு. ஸ்ட்ராவா? ஸ்ட்ராவில யாராவது காபி சாப்பிடுவாங்களா? என்ன சார், நாங்க இந்த புது வருஷத்தின் புதுமையான லவ்வர்ஸ். நாங்க செய்வதெல்லாம் புதுசு. நாங்க ஸ்ட்ராவில தான் பிக்கா சாப்பிடுவோம். உன் 25 வருஷ சர்வீஸ்ல எங்க மாதிரி லவ்வர்ஸ் பாத்திருக்கியா? உங்க அம்மா மேல சத்தியமா நான் பார்த்தது இல்லம்மா. இதோ ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரா தர, காஃபிய நல்லா உறிஞ்சிக்குங்க. உங்க காதல் வாழ்க. சீக்கிரம் ஜீரால ஊர்னா குலாப் ஜானா. உன்னை ஊற வைக்கிறத வந்து ஹலோ. ஹாய். ஹலோ 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 ஹலோ. பிரின்சிபல் ரூம் எங்க இருக்கு? அத நான் காமிக்கிறேன், நீங்க வாங்க. உங்க பேர் என்ன சார்? சந்தர். சுந்தர். இந்தர். சிக்கந்தர். வெரி நைஸ். உங்க நாலு பேர் பேரும் ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. Thank you. Thank you. உங்க பேர் என்ன? I am Ranjini. எங்க அப்பா தான் கவர்னர். பிரின்சிபல் ரூம் கேட்ட உடனே ஓடுறாங்களே. ஏ, குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். யார் மணி? என் பேர் ரஞ்சினி சார், நான் கவர்னரோட பொண்ணு. டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். என்ன விஷயம், ஃபோன்லயே சொல்லிருக்கலாமே. இல்ல சார், நேர்ல வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். என்ன பேர் சொன்னே? ரஞ்சினி சார், கவர்னரோட பொண்ணு.
நீ ரஞ்சனி கவர்னர் பொண்ணு, சரி இது மின்மினி சார். பேர் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுக்கிறியா? அம்மா ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கணும். நீ என்ன சார், உங்க காலேஜ்ல ரவின்னு ஒருத்தர் படிக்கிறார்ல, அவரை பத்தி கொஞ்சம். எங்க காலேஜ்ல ரவின்ற பேர்ல எத்தனையோ பேர் படிக்கிறா, நீ எந்த ரவிய பத்தி கேக்குற? இந்த ரவி சார். ஓ, இந்த ரவியா? ஏ, உங்ககிட்ட எதனா வாலாட்டினானா? ஐயோ சச்சே, அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எங்க அப்பா அம்மா இவர் எனக்கு கட்டி வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க சார். சார் இங்க வாங்க, வாங்க சார். இவர் எப்படி சார்? இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? நான் ஒரு விடுகதை போடுறேன், நீ விட சொல்லணும். நீ விட சொல்லிட்டா நான் உனக்கு கொடுப்பேன், நீ விட சொல்லலன்னா நீ எனக்கு கொடுக்கணும். அது கிடக்கட்டும், விடுகதையே சொல்லு. அச்சமில்லை அச்சமில்லை பாத்திருக்கியா? பாலச்சந்தர் படம். நான் பார்க்கல. அப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட. இப்ப சொல்லு, வானத்தில் ஒரு கல், அது என்ன கல்? கருக்கல். அட, ஆச்சரியமா இருக்கு. இப்ப சொல்லு, பூமியில் ஒரு கல். பழுக்கல். ஏய், நீ பொய் சொல்ற, படம் பார்த்துட்ட? இல்ல, இல்லவே இல்ல. ஓகே, இப்ப சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். மத்ததுல எல்லாம் ஒரு கல், இப்ப நான் கேட்க போறதுல ரெண்டு கல். சரி, முத்தத்திலே இரு கல், அது என்ன கல்? அப்புறம் ஏமாத்த கூடாது, ஏமாத்துன ஐநா சபை வரைக்கும் அப்பீல் பண்ணுவேன். சொல்லட்டுமா? சொல்லி தொலைங்க. முத்தத்திலே இருக்கல், கொடுக்கல், வாங்கல். நீ பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்க போற? கேளு 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 கேளு. விதை இல்லாத பழம் என்ன பழம்? என்னடா அது கேள்வி, புதுசா இருக்க. மாட்டிக்கிட்டியா? சொல்லட்டுமா? சொல்லு. நான் சொல்லுவேன், நீ தோப்புக்கரணம் போடணும். போடுவியா? சரி ஓகே, நான் தோப்புக்கரணம் போடுறேன். விதை இல்லாத பழம் அப்பளம். ஐயையோ, அறுக்கறாளே. நீ கொடுத்த முத்தம், நீ மறக்க முடியாத அன்பு சின்னம், என் நினைவிலே என்னைக்குமே மறக்க முடியாத அன்பு முத்திரை. போது விடு ரவி. சூரியன் உதிக்கும் போது அவன் பூமிக்கு கொடுக்கிறான் முதல் முத்தம், அவன் மறையும் போது கொடுக்கிறான் இரண்டாவது முத்தம். உலகத்துக்கே இரண்டு முத்தங்கள், எனக்கு மட்டும் ஒரே ஒரு முத்தமா? ரவி, உன் முத்தத்தின் கதையே முடியாதா? முடியும், நீயும் நானும் ஒண்ணு சேராம இருந்திருந்தா. டாடி. எம்மா, எங்கம்மா போயிருந்த? ஏ, நீங்க எல்லாம் பயந்துட்டீங்களா? நீ இப்படி சொல்லாம கொள்ளாம போனா பயப்படாம என்ன பண்ணுவாங்க? ஓ சாரி டாடி, சாரி அங்கிள். உன் விளையாட்டு தனத்தால எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? அப்பா, இவர் படிக்கிற காலேஜுக்கு போயிருந்தேன் பா. ஏன் தெரியுமா? நான் கட்டிக்க போற புருஷனை பத்தி விசாரிக்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லையே. உங்களுக்கு தெரிவிக்கிற நேரம் வரும்போது நானே கூப்பிட்டு சொல்றேன். இப்ப நீங்க போயிட்டு வரீங்களா? அங்க போய் யார பார்த்து பேசினேம்மா? அவர் பிரின்சிபல்ப்பா. அவர் சொன்னாரு, அவர் காலேஜ்ல படிக்கிற 3000 ஸ்டூடண்ட்ஸ்ல இவர் ஒருத்தர் தானப்பா நல்லவரு, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்ப்பா. அப்பா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குப்பா. எனக்கு முன்னால உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கு, உங்களுக்கும் எனக்கு பிடிச்சு போயிட்டதுனால அம்மா மறுப்பே சொல்ல முடியாதுப்பா. அங்கிள் எதுவும் பேச முடியாது. அடடா, இப்படி அவசரப்பட்டா எப்படிம்மா? நாங்க என்ன பேச்சுவார்த்தையே முடிக்கலையே. அப்ப நான் போனது தப்பாப்பா? தப்புதாம்மா. இத பாருங்க, நீங்க அவருக்கு தான் செக்யூரிட்டி, எனக்கு இல்ல. உங்க அப்பா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீ எனக்கு முக்கியம்தான். அப்பா, கல்யாணம் இப்பப்பா? இனிமே தான் எல்லா ஏற்பாடும் பண்ணனும். அப்போ இதுவரைக்கும் ஒண்ணுமே பேசலையா?
அந்த முயற்சியில தான் இருக்கேன். ஐயோ, இன்னும் முயற்சி தானா? முடிவு பண்ணலையாப்பா? முடிவெல்லாம் பண்ணியாச்சு. பின் ஏன்ப்பா சந்தேகமா பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு, இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உனக்கு கல்யாண தேதியே சொல்லிடுறேன் போதுமா? அப்பா, அவர் சம்மதிச்சிட்டாரா? நம்ம வீட்டு சம்மதத்தை வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? நீ ஏப்பா என்ன பாக்கவே வர மாட்டேங்கிறாரு? எல்லாம் ஒண்ணுன்னா தானே நடக்கணும். போன் அட்ஜஸ்ட்மெண்ட். எஸ். மறுபடியும் நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும். சொல்லல, சத்தியமா தோப்புக்கரணம் போடுறேன். ஓகே, நீ சம்பள சாம்பிள் என்ன சொல்லணும். கால கடிக்கிற பல் என்ன பல்? அவ்வளவுதானா? சரி சரி, நீயே சொல்லு, தோப்புக்கரணம் போடுறேன். இப்பவாவது தெரிஞ்சுக்க, கால கடிக்கிற பல் செப்பல். ஐயோ ஐயோ ஐயோ, என் அறுவையர் குல திலகமே. நீ தோப்புக்கரணம் போடணும். சரி 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 சரி, நீ கண்ண மூடிக்க, நான் தோப்புக்கரணம் போடுறேன். ஓகே, போடு, நான் கண்ண மூடுறேன். சரி, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. என்ன நீ ஏமாத்ற? நான் படப்படன்னு கேள்வி கேட்பேன், நீ கடகடன்னு பதில் சொல்லணும். இப்போ நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமா. நீயும் என்ன நேசிக்கிற? ஆமா. என்ன ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம். ஆமா. என்னையும் உன்னையும் பிரிக்க இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. ஆமா. ஒருவேளை நான் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டா? ரவி, ஆன்சர் மீ. விளையாடுது ரவி. நான் விளையாடல. ஒருவேளை நான் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டா உன் மனசு எப்படி இருக்கும்? சசி, சசி இல்லன்னா இந்த ரவியும் இல்ல. ஏன் ஏன் இங்கெல்லாம் கூட்டு வர? யூனிஃபார்ம் அணைய போது எனக்கு. வேண்டாம், சும்மா பேசல வாங்க அங்கிள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? ஒண்ணுல, இது பாருங்க, இவர்கிட்ட பர்சனலா பேசி அவர் என்ன சொல்றாரு கேட்டு என்கிட்ட ரகசியமா வந்து சொல்றீங்களா? நாளைக்கு வந்து சொல்றேன். நாளைக்கு என்ன? நீ சாயந்தரமே போக கூடாதான்னு கேக்குற? ரஞ்சினி, சரி சரி, நாளைக்கே போங்க. அதுக்கே மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு சசி.
ஒரு ஆட்டங்கொள்ளும் முத்தம் இது பூவில் பூவில் மோதிக்கொள்ளும் சத்தம் இது பட்டு போன்றதே பிறல் தொட்டு பார்க்கணும் இவள் சீரில் போதும் சீவந்து வீடும் ஒரு ஆணை பெண்ணும் ஏற்றுக்கொள்ளும் முத்தம் இது பூவில் பூவும் மோதிக்கொள்ளும் சத்தம் இவன் மஞ்சள் போடும் வண்ணம் இவன் கொஞ்சம் போது கண்ணம் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன மெய் மறந்திருக்க எந்த உலகத்துல இருக்க நீ காதல் உலகத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த மம்மி ஏய் சசி உன்னதான் கேக்குறேன் மம்மி இருக்குறது ஒரே உலகம் வேற எந்த உலகத்துக்கு போக முடியும் ஐயோ என்னடி இது உடல் இப்படி வீங்கி இருக்கு இது திட்டிக்கும் முத்தங்கள் தந்த நினைவு சின்னம் பேசேண்டி நான் சுயங்கம் திங்கும் போது பலமா உதட்ட கடிச்சுக்கிட்டேன்
உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். காவேரி, என்ன விசாரணை நடக்குது? இவ இருக்காளே. நீங்களே பாருங்க டாடி, நான் வயசுக்கு வந்ததுல இருந்து என்ன இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த அம்மாவுக்கு வேலையா போச்சு. ஆனா ஒரு சின்ன விஷயத்த கூட அம்மாவால கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ சந்தேகப்படும்படி விஷயம் ஏதோ இருக்குன்னு தெரியுதுல்ல? அப்பா, அதுல கூட சந்தேகமா? பெத்த அம்மானா மகளோட ஒவ்வொரு விஷயத்திலயும் சந்தேகப்படணுமா? என்ன பண்றது சசி, நியாயப்படி பார்த்தா அந்த புத்தி எனக்கு இருக்கணும். என் கூட குடும்பம் நடத்துறதுனால உங்க அம்மாவுக்கு அந்த புத்தி வந்துருச்சு. அவ்வளவு சந்தேகப்படுறவங்க என்ன ஏன் காலேஜ்ல சேர்க்கணும்? இத பாரு, நான் எப்பவோ உங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், நீ காலேஜுக்கு போறதே எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா என் பொண்ணு படிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸ்வீட் டாடி, தேங்க் யூ சோ மச். என்ன சின்னிக்கு மூட் அவுட்டா? உன்னை தான் கேக்குறேன். இத பாருங்க, அவளோட சேர்ந்து நீங்களும் விளையாட்டுத்தனமா பேசுறதுனால தான் அவ எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இந்த பாரு, குழந்தைகிட்ட அன்பா இருக்கணும், பாசம் காட்டுற நேரம் வேற, அதற்ற நேரம் வேற. இத போய் எனக்கு என்னமோ அவ நடவடிக்கையில சந்தேகமாவே இருக்கு. ப்ரூஃப் இல்லாத சந்தேக கேசுகளை நான் எடுத்துக்கிறதே இல்ல. இப்ப எல்லாம் அவ சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல. இன்னைக்கு பார்த்தா அவ உடல் எல்லாம் சிகப்பா வீங்கி இருக்கு. அப்படியா? அது எதனால? என்னவா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படியாவது செய், என் பல் வலியும் தீரும், டாக்டர் ஃபீஸும் மிச்சமாகும். இத பாருங்க, நாளைக்கு நீங்க எப்படியாவது காலேஜுக்கு போய் அவ ஒழுங்கா கிளாஸுக்கு போறாளா படிக்கிறாளான்னு விசாரிச்சுட்டு வாங்க. என்ன புரியுதா? நாளைக்கு காலேஜுக்கு வரீங்களா? வாங்க இத பாருங்க. இத பாருங்க வா. என்னது மரியாதை எல்லாம் புதுசா இருக்கு? நீங்க புருஷன் இல்லையா? ஓ, என்ன புருஷன் காதல தலகாணி மந்திரம் ஓதுற பொண்டாட்டி மாதிரி ஆரம்பிக்கிற? ஆமாங்க, நேத்து எங்க அம்மா இப்படித்தான் எங்க அப்பா கிட்ட ஆரம்பிச்சாங்க, அதுதான் நான் இப்ப உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடு. நாம காலேஜுக்கு போகாம டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அப்பா காலேஜுக்கு வரப்போறாரு, நாம கிளாஸ்ல இருந்தே ஆகணும். ப்ளீஸ், நீங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. நியாயமா பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டுதான் ஆகணும். அதுலயும் நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். சரி, என் செல்ல கண்ணுக்குட்டி. இதெல்லாம் பிரின்சிபல் கிளாஸுக்கு போக பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம். ரவி. எஸ் சார். 5 மினிட்ஸ் நீ வெளியில போயிருப்ப, அப்புறம் கூப்பிடுறேன். சசி உட்காரு, உட்காரு. உனக்கு பரீட்சை என்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியுமா? உனக்கு அடுத்த வாரம் சார். தப்பு, அடுத்த வாரம் இல்ல, உனக்கு பரீட்சை இன்னைக்கே ஆரம்பிக்கிறது. நீ எழுத வேண்டிய க்வெஸ்சன் பேப்பர் இதோ இருக்கு, இதை பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லு. உன் ரிசல்ட்டை நான் இப்பவே சொல்லிடுறேன். சோ, நீ இந்த பரீட்சையில கண்டிப்பா ஃபெயில் ஆகத்தான் போறேன்றது எனக்கு புரியுது. இதை பாருமா, நான் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். சாப்பிடுறப்ப படிக்கிறது, படிக்கிறப்ப காதலிக்கிறது, காதலிக்கிறப்ப அப்பா அம்மாவை மறக்கிறது, இதெல்லாம் எல்லா பசங்களும் செய்யற தப்பு தான். நீ இப்ப அதான் செஞ்சுட்டு இருக்க. நீ இப்ப அனுபவிக்கிற மன கஷ்டத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு பங்கு போட்டு கொடுத்துறது. நீ நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அதனால நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு பரீட்சைக்கு தீவிரமா படி. அட்லீஸ்ட் அந்த பரீட்சையில பாஸ் பண்ண திருப்தியாவது உனக்கு கிடைக்கும். நவ் யூ கேன் கோ டு யுவர் கிளாஸ். ஏய் சசி, மோசக்கார சசி. Thank you.
ஐயோ டேய் சசி வந்து உட்காரு. நான் காலேஜில் கேட்ட செய்தி இல்ல உண்மையா? என்ன ஒண்ணும் கேட்காதீங்க டாடி, தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. சசி, உன்னை நான் அன்போட வளர்த்திருக்கேன். உன் சுதந்திரத்துக்கு என்னைக்குமே நான் விளங்கப்படல. நீ கண்கலங்கனா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதே சமயத்துல நீ தவறான வழியில போறதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அந்த ரவிய காதலிக்கிறது உண்மையா சொல்லு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டாளா? இப்போ நான் நினைச்சது சரியாதான் போச்சு. இவ கண்ணாடிக்கு முன்னாடி மெய் மறந்து நிக்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி காரியத்தை ஏதாவது செய்வாங்க. காவேரி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சசி, என் பொறுமையை சோதிக்காத. என்ன நடந்தது சொல்லு சொல்லு. சொல்றேன் டாடி. ரவியை நான் மனசார நேசிச்சது உண்மை. ஆனா அவ என்ன மோசம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. அவனுக்கு கவர்னரோட மகளை கல்யாணம் பண்ணிக்க போற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால நான் தேவையில்லாதவளாயிட்டேன். இனிமே என்ன ஒண்ணு கேட்காதீங்க. இனி என்ன இருக்கு கேக்குறதுக்கு? இது போதாது. உங்களுக்கு 1000 தடவை சொல்லிருக்கேன், இவ நடவடிக்கை சரியில்லை, காலேஜுக்கு போங்க, என்னன்னு விசாரிங்கன்னு. கேட்டீங்களா? என்னமோ என் பொண்ணு படிக்கணும், டிகிரி வாங்கணும், அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. இப்ப பாத்தீங்களா என்னன்னு? உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து 104 டிகிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. 104 டிகிரி வாங்கி கொடுத்துருக்கான். குழந்தைங்க படிச்சு பெரிய நிலைமைக்கு வரணும் தானே ஒவ்வொரு தகப்பனும் ஆசைப்படுவான். அந்த ஆசையெல்லாம் நிராசையாக்கிட்டாளே. சங்கு உடைஞ்சா ஊத முடியாது, சட்டி உடைஞ்சா ஒட்ட முடியாது, பெண் கெட்டா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவா தம் வாழ்க்கையே சுக்குநூறு ஆக்கிட்டு வந்து நிக்கிறாளே பாவி பொண்ணு. உங்க மகப்பா, நீங்க தலகுனிய படியா? நான் எப்பவும் நடந்ததில்ல, நான் என் மனச பறி கொடுத்தது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் எந்த தவறும் பண்ணலப்பா. இந்த தவறும் பண்ணல நான் உங்க மகப்பா. நான் கூப்பிடுறது காதல வேலை. ஏய்,
என்னடா அது வேஷம்? முடிஞ்சதா உங்க வியாபாரம்? டேய், முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றா. நான் கேட்டதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. ராஸ்கல், அதிக பிரசங்கத்தனமா பேசுறியா? யார கேட்டத நீங்க செஞ்சுங்க. யார எதுக்காக கேட்கணும்? நான் தான் செஞ்சேன். மகனோட வாழ்க்கையே உங்களுக்கு வியாபாரம் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இத செய்ய உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் மிஸ்டர் சங்கர்? தந்தைங்கிற அதிகாரத்தோட தண்டிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் இன்னைக்காவது என் மேல கை வச்சுங்களே. தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் சங்கர். அவர் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா? ஓ, மறந்துட்டேன். தாய்ங்கிற அதிகாரம் உங்களுக்கு வேற இருக்குல்ல. முடிஞ்சுதா இல்லையா? யார கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க திருமதி லட்சுமி சங்கர் அவர்களே? யாரடா கேக்கணும்? நீ அந்த சுவிங்க மேல்றவளை மோட்டர் பைக்ல ஏத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறங்கறத கேட்டு கேட்டு நாலு பேர் எங்களை கேவலமா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளவு பெரிய இடத்துல நாங்க சம்பந்தம் பேசணும். அடட, பரவாயில்லையே, என்ன பத்தி இவ்வளவு தூரம் விசாரிச்சு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. பூர கண்ண மூடிக்கிட்டு திருட்டுத்தரமா பால குடிச்சா யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறிய? கண்ண மூடிக்கிட்டு இருக்கிறது நீங்க, நாங்க இல்ல. நானும் சசியும் லவ் பண்ற விஷயம் காலேஜ் பூராவுமே தெரியும். லவ் பண்றேன்னு எங்கிட்டயே சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? உன்ன தைரியம் இல்லனா லவ் பண்ண முடியுமா? உண்மையே சொல்லணும்னா தைரியம் இல்லாதவன் லவ் பண்ணவே கூடாது. ஏண்டா, அப்பா அம்மா உன் கால் தூசி சமணம் ஆயிட்டாங்களா? நீங்க எங்களை கால் தூசியா நினைக்கும் போது நாங்க உங்களை வேற எப்படி நினைப்போம்? பிள்ளைகளை பெத்துட்டு பிசினஸ் ஸ்டேட்டஸ் அலைஞ்சா பிள்ளைங்க உங்களை அப்பா அம்மான்னு சொல்லாது. என்னதான் உன் முடிவு? என் கல்யாணம் சசி கூட தான் நடக்கும். அதை நீ மறந்துடு. பெரிய இடத்துல சம்பந்தி ஆகணுங்கிற எண்ணத்தை நீங்களும் மறந்துடுங்க. ரவி, நாங்க உயிரோட இருக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? எல்லா லவ் கேஸ்லயும் அப்பா அம்மா உபயோகிக்கிற கடைசி ஆயுதம் இதுதான். அம்மா அப்பாவுனால செத்து போன லவ்வர்ஸ கேள்விப்பட்டிருக்கேன். லவ்வர்ஸ்னால அம்மா அப்பா செத்து போனதா? ரவி, ரவி தாயமா, ஐயா, அவன் பேர்ல எங்களுக்கு அன்பு இல்லைன்னு சொல்லிட்டான். ஆல்ரைட், ஆனா அவனுக்கு உயிர் கொடுத்ததே நாங்க தானே. சின்ன சாக்லேட்ல இருந்து மோட்டார் சைக்கிள் வரைக்கும் அவனுக்காக நீ தான் இதை என்கிட்ட கேட்டிருக்க. நான் எப்பவாவது எதையாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? இல்லையா. தாயம்மா, உன் பிள்ளைட்டு சொல்லி நீ தான் எப்படியாவது என் மானத்தை காப்பாத்த. எனக்கு தெரியும் நீ ஏன் வந்திருக்கேன்னு. எனக்கும் தெரியும்ப்பா, உன் மனசுல எவ்வளவு துக்கம் இருக்குன்னு. பின்ன ஏன் இங்க வந்த? நீ ஏன் என்ன அம்மான்னு கூப்பிட்ட? அதான் நான் செஞ்ச தப்பு. எந்த தாயாவது தன் பிள்ளையோட வாழ்வை நாசம் பண்ண விரும்புவாளா? இல்லப்பா. அப்ப போயிடு. முள்ள முள்ளால எடுக்கணும் பாங்க, வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும் பாங்க. அன்பு அன்பாலேயே கொல்ல பாக்குறாங்க இந்த ஜனங்க. அதனாலதான் உன்னை என்கிட்ட அனுப்பிருக்காங்க. அன்ப கொல்ற வேலைய நீ செய்யாத தாயம்மா. போயிடு, ஒரு வார்த்தை கூட பேசாத போயிடு. தம்பி, இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட சிறந்தவங்க நமக்கு பிறவியை கொடுத்த தாய் தந்தைங்க தான்ப்பா. இல்ல 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 இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. அன்பையே பகிர்ந்து கொடுக்காத தாய் தந்தைக்கு என்னால ஸ்டேட்டஸ பங்கு போட்டு கொடுக்க முடியாது. Oh, my God.
இந்த ஸ்டேட் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்காகவும் தானே நீங்க என் சசியை மறந்ததுன்னு சொல்றீங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை, என் சசி மட்டும் போதும். என் உயிருக்கு உயிரான சசியை என்ன மோசக்காரன் சொல்லும் போது ஏன் நீங்களும் என்ன மோசக்காரன் சொல்லுங்க. நான் யாருக்கும் மோசம் பண்ணல, பண்ணவும் மாட்டேன், பண்ணவும் தேவையில்லை. இந்த மோசக்கார மனசுக்கு எது மோசம் இல்லைன்னு தெரியுதோ அதே செய். ரவி
சசி இல்ல ரவி. சசி இல்ல, இந்த ரவியும் இல்ல. TCW 5551. கண்ட்ரோல் ரூமா? ஆ, இன்ஸ்பெக்டர் கணேஷ் ஸ்பீக்கிங் ஹியர். மோட்டார் பைக் நம்பர் TCW 5551. எங்க இருந்தாலும் உடனே சேஸ் பண்ணுங்க. அரஸ்டி மை சே. Hold me tight. கண்ட்ரோல் ரூம். ஹலோ, நாங்களே தாராளம் பண்ணுவோம். கெட்டி மேல கெட்டி மேல மாங்கல்யம் தந்து நான் காலேஜ் நினைச்சீங்களா, கல்யாண சத்திரம் நினைச்சீங்களா? இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவா, கல்லால் அடிப்பா, நெருப்பு வைப்பான்னு தெரியும். இப்ப காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே கல்யாண பந்தல் போடுற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? நீங்களாவே உங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காலேஜ் எதுக்கு, படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் எதுக்கு? கட்டுப்பாடு இல்லாத கண்ணியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கெல்லாம் இதுக்கு சரியான தண்டனை கொடுங்க, அப்பதான் வழி கூறுவாங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தவறான வழியில தான் போவாங்க. தவறான வழியில போறது நீங்க தான், நாங்க இல்ல. அன்பே தெய்வம்னு சொல்றீங்க, அதே அன்பை எங்களுக்குள்ள செலுத்தும் போது ஏன்னு கேக்குறீங்க. எல்லா பக்கத்துல இருந்து இது தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கே தவிர, நாங்க செஞ்சது சரின்னு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களை யாருமே இல்ல. ஏண்டா
நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு சப்போர்ட் வேற பண்ணணுமா? யார கேட்டு இவளை கல்யாணம் பண்ண முடிவு பண்ண? எங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டியவங்களே எங்களுக்கு பிரச்சனையான பிறகு எங்க பிரச்சனையை நாங்க தானே தீர்த்துக்கணும். லவ் இஸ் ஹியூமன் ரைட். அதை தட்டி கேட்கறவங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லை. காதலை தட்டி கேட்க உனக்கு யாரும் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா பிள்ளைங்கிற முறையில உனக்கு நல்லது சொல்லவா அது அப்பா அம்மா தேவைதானே. உங்களுக்கு காதலிக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்குன்னு சொல்றியோ, அதே போல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வாழ வைக்கணுங்கிற உரிமை பெத்தவங்களுக்கும் இருக்கு இல்லையா? இப்பதான் என்ன கெட்டு போச்சு, அவங்களே முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டும். உன் இஷ்டப்படி எவ்வளவு கட்டிக்கிறதுக்காக இல்லடா, நாங்க உனக்கு அப்பா அம்மாவா இருக்கிறது. எனக்கு இஷ்டம் இல்லாத பொண்ண கட்டிக்கிறதுக்கு இல்ல, நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது. வேற எந்த கருமத்துக்குடா நீ என் வயித்துல பிறந்த? உங்க கண்ணு முன்னால நான் லவ் பண்ற பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு தான். டேய், யார கேட்டா நீ லவ் பண்ண? யார கேட்டு நீங்க என்ன பத்திங்க? என்ன கேட்டீங்களா? நாங்க ரெண்டு பேரும் உனக்கு அப்பா அம்மாவா வரட்டும்னு, இல்ல நான் உங்களை கேட்டனா நீங்க தான் எனக்கு அப்பா அம்மாவா வரணும்னு? இல்லையே, நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததும் நீங்க எனக்கு அப்பா அம்மாவா வந்ததும் எப்படி ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சியோ, அதே மாதிரி நாங்க காதலர்கள் ஆனதும் ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி தான். நாங்க ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு காதலிக்கல, ஆனா காதலிக்கிறோம், அதான் காதல். சார், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றீங்க, பெத்தவங்களே பிள்ளைகளுக்கு விரோதி ஆகும் போது நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். வேற யார் இருக்காங்க சொல்லுங்க சார், எங்க பிரச்சனைக்கு வழி சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார், இல்லன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க என்னப்பா? ஆமாமா, கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்க கேக்குற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது இல்லப்பா. ஆமா மிஸ்டர் சங்கர், நாம எவ்வளவுதான் கண்டிப்பானவங்களா இருந்தாலும் பிள்ளைகளால நமக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவங்க சந்தோஷத்துக்கு நாம குறுக்க நிக்க கூடாது. என்ன என்ன யோசிக்கிறீங்க, சரியா சொல்லுங்க. நாம முன்ன இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச பெருமையாவது இருக்கட்டும். சரின்னு சொல்லுங்க சார், அவங்க ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலையே, காதல் பண்ணாங்க, அந்த தப்பை நாங்க பண்ணலையா, நீங்க பண்ணலையா, எல்லாரும் தான் பண்ணிருக்காங்க. நாம கல்யாணத்துக்கு பின்னால காதலிச்சோம், இவங்க முன்னால காதலிச்சிட்டாங்க. விஷயம் ஒண்ணுதான், கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்து சரின்னு சொல்லிடுங்க, அதான் கௌரவமா இருக்கும். ஓகே சார். கெடுமேளா கெடுமேளா.